எங்கிட்ட கடந்த நாட்களில் சமீபத்தில் ஒரு பையன் வந்தான். அவன் வந்து சொன்னான், அண்ணா நான் இன்னைக்கு ஒரு பெரிய குடிகாரனாக இருக்கிறேன். நான் சொல்கிறேன், ஏன்டா நீ குடி குடிக்கிறதுக்கு என்னடா காரணம், உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்டால், எனக்கு யாருமே காரணம் இல்லை, என் அப்பா தான் காரணம் அப்படின்னு. எங்கள் அப்பா தான் காரணம். நான் சொன்னேன், உங்கள் அப்பா யார், உங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டேன். எங்கள் அப்பா வந்து ரயில்வேல இருந்தார், ரிட்டையர்ட் ஆகிட்டார், இப்போ வீட்டில் தான் உட்காந்துருக்கிறாரு. அப்போ நீ என்ன படித்தேன்னு கேட்டேன். அவன் டிகிரி படித்தேன்னு என்கிட்ட சொன்னான். ஏப்பா டிகிரி படிக்கிற வரைக்கும் நீயா சம்பாரிச்சு படிச்சியா இல்லை உங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியத்தில் படிச்சியான்னு கேட்டேன். அதெல்லாம் ஃபீஸ் எல்லாம் ஒழுங்காக தான் கட்டினாரு, ஆனால் என்னை வாழ வைக்கல அப்படின்னாரு. நான் அவனை பார்த்து சொன்னேன், டேய் உங்கள் அப்பா சம்பாரித்து உனக்கு ஃபீஸ் கட்டி உன்னை படிக்க வச்சார், ஆனால் உனக்கு முன்னாடி நிற்கிற நான் இன்றைக்கி ஒரு குடிகாரனுடைய பையன். எங்கள் அப்பா ரெண்டு பிராண்ட் ஷாப் தான் வச்சுருந்தாரு, எங்கள் அப்பா குடிச்சு தான் நிறைய பணத்தை அழிச்சார், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் படிக்காத நினச்சி நிறைய டைம் ஃபீல் பண்ணும்போது எங்கள் அப்பாவை திரும்பி காண்பிச்சு எங்கள் அப்பாவால் தான் நான் படிக்கலை, எங்கள் அப்பாவால் தான் நான் இந்த நாலேஜ் வரல அப்படின்னு சொன்னதே இல்லை. நான் நினைப்பேன், வெறும் விளக்க வச்சு ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அப்பா அம்மா இறந்து போய் அநாதா ஆஸ்ரமத்தில் படித்த எத்தனையோ பிள்ளைங்க ஃபஸ்ட் ரேங்க் வாங்கியிருக்காங்க. நான் அப்படி படிக்காம விட்டுட்டேன்னு நான் என்ன தான் குத்தி காமிக்கிறேன்னே தவிர, ஒரு நாள் கூட எங்கள் பேரண்ட்ஸையோ எங்கள் அம்மாவையோ எங்கள் அப்பாவையோ சுட்டி காமிச்சதே இல்லைடா. நீ இன்னொருத்தரை கை நீட்டி என் தாழ்வுக்கு அவங்க தான் காரணம்னு சொல்கிற வரைக்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. முதல்ல அவங்க காரணம்னு சொல்கிறது நிற்பாட்டி, நீ தான் காரணம்னு என்னைக்கு சொல்கிறியோ அன்னைக்கு தான் ஆசீர்வாதம் அப்படின்னு அவனுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புனேன். இன்னைக்கு இருக்கிற இங்கே இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அப்படி தான் சொல்கிறேன், உங்கள் கைகள் இன்னொருத்தரை சுட்டி காண்பிக்குமே ஆனால் நீங்கள் ஒரு காலத்தில் இன்னொருத்தரை சுட்டி காமிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லவே இல்லை. ஆதியாகமம் 25 எடுத்துக்கொள்ளுங்கள். 25 ஸ்தோத்திரம், 25:28 வாசிக்கலாமா? 25:28 வசனம் வாசிக்கலாம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறதற்கு ஈசாக்கினுடைய வாய்க்கு ருசிகரமாய் இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமாய் இருந்தார். ரெபேக்காளோ யாக்கோவின் மேல் பட்சமாய் இருந்தாள். கவனிங்க, இங்கே ஒரே அம்மா அப்பாவுக்கு தான் ரெண்டு பிள்ளைங்க பிறக்கிறாங்க, ஒருத்தன் பேர் ஏசா, இன்னொருத்தன் பேரு யாக்கோபு. ஆனா இந்த ஏசா என்ன, அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இவன் ரொம்ப அழகா வேட்டையாடுகிறவன், இவன் வேட்டையாடி கொண்டு வருகிற பொருளை சமைச்சு கொடுத்தா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவாக ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இந்த அப்பாவுக்கு யாரை பிடிக்கும்னா, எந்த புள்ள ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது, எந்த புள்ள ரொம்ப பலசாலியா இருக்குது, எந்த புள்ள அவர் சொன்னாதான் அவர் சொன்ன உடனே கேட்குது, அவங்கள அப்பாவுக்கு பிடிக்கும். அம்மாவுக்கு யாரை பிடிக்கும் அப்படின்னா, அந்த வீட்டிலேயே யாரு பலவீனமானது, யாரு சாப்பிடக்கூட செய்யாம படிப்பும் வரலை அப்படியே ஏமாந்ததா இருக்கிறவங்க மேல அம்மாவுக்கு பாசம் போகும். அதே போல இந்த வீட்டிலையும் இருக்கிற அம்மா அப்பாவுக்கு யாரு மேல பாசம் போச்சுன்னா, ஏசாவை ஈசாக்கு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, யாக்கோவ அவங்க அம்மா ரெபேக்கா நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சின்ன வயசுலேயே யாருடைய அன்பு அவனுக்கு கிடைக்கலன்னா, அவனுடைய அம்மாவுடைய அன்பு அவனுடைய பக்கத்தில் கிடைக்கல. ஒருவேளை அவன் ஒன்றும் தெரியாதனா இருக்கலாம், அவன் கூடாரவாசி, குணசாலி கூடாரவாசியாக இருக்கலாம், நீங்கள் சொல்றதெல்லாம் கேட்கலாம், ஆனாலும் உங்கள் வயிற்றில் பெத்தெடுத்த பிள்ளைதானம்மா நான், நீங்கள் என்ன நேசிக்கக்கூடாதா? இந்த அம்மா வந்து ஏற்கனவே இந்த யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய ஆசீர்வாதத்தை திருட்டளவாக வாங்கிட்டான். அவனுடைய சேஷ்ட புத்திர பாகம் இப்ப யாருடைய கையில இருக்கு அப்படின்னா, யாக்கோபனுடைய கையில இருக்குது. பொதுவா அதான், ஒரு ஒரு அப்பாவுக்கும் ரெண்டு பிள்ளைங்க, அதுல மூணு பங்கா டிவைட் பண்ணி ரெண்டை மூத்தவனுக்கும் ஒன்ன சின்னவனுக்கும் கொடுப்பாங்க. ஆனா இப்ப யாருக்கு ரெண்டு ஆயிடுச்சு, இப்ப யாக்கோவுக்கு ரெண்டு பங்கும் ஏசாவுக்கு ஒரு பங்கும் தான் இருக்குது. அவங்க அம்மா என்ன நினைச்சிருக்கணும் அப்படின்னா, சரி இப்ப ஏற்கனவே அவன் ஆசீர்வாதத்தை நீ ஏமாத்தி நீ புடி வாங்கிட்ட, இப்போ உனக்கு ரெண்டு பங்கு இருக்குது, அவனுக்கு ஒரு பங்கு தான் இருக்குது. சரி அவங்க அப்பா ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இல்லை அப்படின்னா ஈசாக்கை கூப்பிட்டு, ஏங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா, நமக்கு ஒரு பிள்ளையா ரெண்டு பிள்ளையா, ரெண்டு பிள்ளை தானே,
ரெண்டு பிள்ளைய வர சொல்லி ரெண்டு பிள்ளைய நிக்க வச்சு ஆசீர்வதிங்க, நான் வேணா உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய இந்த தாய் எதையுமே சொல்லாம அவங்க அப்பா ஏசா கிட்ட பேசுற அந்த வார்த்தைய காதுல கேட்ட உடனே இவனை கூப்பிடுறாங்க. இவனை கூப்பிட்டு உங்க அப்பா ஆசீர்வதிக்கணும்னு ஏசாவை நினைக்கிறாரு, ஆனா நீ வா, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு உங்க அப்பா முன்னாடி கொண்டு விடுறேன். உனக்கு என்ன பண்ற அப்படின்னா நல்ல ஆட்டுக்கறி சமைச்சு கொடுக்குறேன், உங்க அப்பா விடத்துல கொண்டு போய் திருட்டளவா கொண்டு போய் ஆசீர்வாதத்தை நீ என்ன பண்ணிரு, வாங்கிரு. அப்ப இவன் சொல்றான், மா என்னமா சொல்லிட்டு இருக்கீங்க, ஒருவேளை அப்பா வந்து நான் வந்து யாக்கோபுன்னு கண்டுபிடிச்சு அவரை ஆசீர்வதிக்கிறதுக்கு பதிலா சபிச்சா நான் என்ன பண்ணுவேன், ஏன் அப்படின்னா மூத்த அண்ணனுக்கு கை ஃபுல்லா முடி இருக்கும், ஆனா எனக்கு வந்து கையில எந்த முடியுமே இல்லை, அப்பா தடவி பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னா அதெல்லாம் நீ பயப்படாத, ஆற்றினுடைய தோலை உரிக்கணும்ல உன் மேல போத்தி விடுறேன், உங்க அப்பா தொட்டு பார்க்கும் போது ஏசா மாதிரி உனக்கும் கையில என்ன இருக்கும். அழகா பிளான் பண்ணி அவங்க பையனை சின்ன பையனை அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எஸ்கேப் பண்ணிடுறாங்க. டேய் இங்கே வாடா, உங்க அண்ணன் உன கொல்லணும்னு நினைக்கிறான், நீ தயவு செய்து வீட்டை விட்டு ஓடி எங்க போயிரு, என் சகோதரன் வீட்டுக்கு போயிருன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டாங்க. இப்போ நான் நம்புறேன், அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தால், அப்படி ஒரு தாய் உங்களுக்கு இருந்தா நீங்க இன்னைக்கு எல்லாவற்றையும் இழந்து நிற்கும் போது நீ என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க, நீ என்ன சொல்லுவீங்க. ஃபர்ஸ்ட் தன்னை நேசிக்கல, தானும் அந்த அம்மாவுடைய வயிற்றுல பிறந்தவன் தான், ஆனா சின்னவனை மட்டும் தான் நேசிச்சவங்க, பெரியவனை அவங்க நேசிக்கல, பெரியவனை அவங்க நேசிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட தாய். ரெண்டாவது, தன்னுடைய மகனுடைய துணி, நல்ல துணியெல்லாம் எடுத்து அவனுக்கு போட்டு ஏற்கனவே இவன் சேஷ்ட புத்திர பாகத்தை பிடிக்கிட்டான், அத கூட ஞாபகம் வச்சுக்காம இன்னும் இருக்கிற பையனுக்கு தான் இன்னும் வேணும் அப்படின்னு நினைச்சு வேதம் சொல்லுது, உங்க அப்பா அவன் மூத்தவனை ஆசீர்வதிக்கணும்னு நினைச்சிட்டாரு, நீ விட்டுறாத, நீ முதல்ல போய் ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோன்னு சொல்லி அவனுக்குள்ளே ஒரு வஞ்சகத்தை வச்சு, நீ போடா, நீ முதல்ல போடா, நான் உனக்கு சமைச்சு தரேன்டா, சமைச்சு தரேன்டா. அது மட்டும் இல்ல, இப்ப அவனுக்கு பயங்கரமான ஒரு கோபம் வருது, கோபம் வந்து கொல்லணும்னு நினைக்கும் போது நீ செத்து போனா கூட பரவாயில்ல அவனை நான் காப்பாத்திடுவேன்னு சொல்லி அவனை சகோதரன் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய் உங்களுக்கும் எனக்கும் இருக்குமே ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, நான் ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் யார் தான், எங்கள் அம்மா தான், எங்கள் அம்மா தான். அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க, அது அம்மாவா, அது பேய், அது அம்மா இல்லைங்க, அது பேய். அவங்க என்ன பெற்றெடுக்கல, அவங்களுக்கு ஒரே ஒரு பையன் மட்டும்தான், நான் என்னைக்கோ செத்துட்டேன், நான் என்னைக்கோ செத்துட்டேன். அதான் உனக்கு பிடிக்கல, வேண்டாம்ல, உனக்கு என் மேலே இஷ்டம் பாசம் எல்லாம் கிடையாது இல்லை. நம்ம நிறைய பேர் தோற்று போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்னொருத்தரை குற்றப்படுத்திட்டே இருக்கிறோம், நான் கெட்டு போகிறதுக்கு அவங்க தான் காரணம், நான் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அவன் தான் காரணம், நான் இந்த ஆசீர்வாதத்தை இழந்ததுக்கு அவன் தான் காரணம். ஆனால் ஏசாவினிடத்துலேருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா, தான் ஆசீர்வாதத்தை இழந்ததற்கு காரணம் அம்மானோ தம்பினோன்னு நினைக்கல, அவன் என்னென்ன நினச்சான் அப்படின்னா என் ஆசீர்வாதத்திற்கு இழந்து போறதுக்கு காரணம் நான் தான், ஏன் காரணம் நான் தான் காரணம். அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை மட்டும் நான் விடாம இருந்திருந்தா, அந்த ஆரம்பத்தை மட்டும் நான் கோட்டை விடாம இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாத குறைவு நான் வந்திருக்க மாட்டேன். சரி, நான் தான் காரணம். எங்கேயாவது ஒரு இடத்துல தன்னுடைய தாயாரை அவன் திட்டினதாகவோ, தன்னுடைய தாயாரை சபித்ததாகவோ, தன்னுடைய தாயாரை சுட்டி காட்டு நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் நீ தான் அப்படின்னு சொன்னதாகவோ வேதம் எந்த இடத்துலையும் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு தெரியும், இந்த ஜபத்தை கேட்டுட்டு இருக்கிற நிறைய பேர் நீங்கள் யாரோ ஒருத்தரை சுட்டி காட்டிச்சுட்டே இருக்கீங்க, நான் கெட்டு போகிறதுக்கு அவன் தான் காரணம், நான் ஒன்றும் இல்லாமல் போகிறதுக்கு அவன் தான் காரணம்,
ஆண்டவருடைய பிள்ளையே இன்னைக்கு பச்சமாய் சொல்லுகிறேன், நீங்க அடுத்தவங்களை பார்த்து அவங்க தான் அவங்க தான் அவங்க தான் சொல்ற வரைக்கும் நீங்க இழந்து போகிற ஆசீர்வாதத்தை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது, பெற்றுக்கொள்ள முடியவே முடியாது.